நேரத்திலேட்டு நேரத்திலே இப்பொழுது நாம் மெசேஜ் கூட கடந்து செல்லலாம். இந்த நாளில மன்னா நம்ம கொடுக்க போறது எல்பினா சகோதரி. சகோதரி வந்து ஸ்பைசர் ஸ்டூடெண்டாக இருக்கிறார், ஜோஷுவா கூட சேர்ந்து படிக்கிற மகளாக இருக்கிறார், இரண்டாவது ஆண்டில இருக்கிற மகளாக இருக்கிறார். ஊழியத்தின் பாரம், ஊழியத்தை வாஞ்சி போதகருடைய மகள். முதல் நிறைய தடவை நம்மளுடைய மீட்டிங்ல இவங்க மெசேஜ் கொடுத்துருக்கிறாங்க. வியக்கத்தக்கமாக நாங்கள் கேட்கும்படி இந்த சிறு வயதுல தேவன் ஆசீர்வதிக்கிறார். இவங்களுடைய குடும்பத்தை இன்னும் மேல்மேலமாக ஆசீர்வதிக்கும்படி தேவனுக்கு ஜெபிக்கிறேன். இப்பொழுது சிஸ்டர் எல்பினா, இப்பொழுது நேரம் உங்களது. இந்த நாளில கூட ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி கற்றுக்கொள்ள போகிறோம். அநேக நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய செய்திகள் வந்து நம்மளுடைய சிரிப்பை நமக்கு வந்து தருவதாக இருக்கும். ஆனா இந்த நாளுக்குரிய செய்தி வந்து கண்டிப்பாக நம்மை சிந்திக்க வைப்பதற்காக இருக்கும் என்பதுல வந்து என்ன பொறுத்தவரை வந்து எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதனால தயவு செய்து ரொம்ப கூர்மையாக கவனியுங்கள். தேவன் நம்ம மூலமாக பேசும் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம என்னுடன் பேசி என்னுடைய வாயில வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கும் வந்து பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்னு சொல்லி நீங்க வந்து என்னோட கூட உங்களுடைய ஜெபத்துல நீங்க தாங்க விரும்புறது நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு நீங்க பார்த்திருப்பீங்க, கிறிஸ்துவில் என் வில்கை என்கிற தலைப்புல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த நாளுக்குடைய செய்திக்கு போவதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுப்பா, இந்த நாளுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை அற்புதம் தூசியும் பாவியமாக எங்களுக்கு நீங்க தந்து வழிநடத்துறீங்க, அதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த நாளில் வாழ்ந்தவரையே நாங்க கற்றுக்கொள்ள போகிற இந்த ஒரு முக்கியமான பாடம் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில வந்து அதை நாங்க உணர்ந்து கொள்வதற்கு இவன் கிருபை செய்யுங்க இயேசுப்பா. நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி இவன் காத்துக்கொள்ளுங்க. அடியின் வாயிலிருந்து வந்து வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வாழ்ந்தவரே உங்களோட நாமத்தின் மகிமை கெஞ்சிருக்கு, நீங்க கிருபை செய்யுங்க. இவை யாவற்றையும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் கூட அடியை எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவில் என் விழுகை. இந்த வசனத்தை இந்த டாபிக்கை நான் வந்து எடுப்பதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா யோவான் பணி 2:24 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் பணி 2:24 வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தவே ஆகி மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த வசனத்தை வாசித்தோன்னு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நான் வந்து புரிந்து கொண்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கோதுமை மணியானது அது நிலக்கு விழுந்தே ஆகணும். அது நிலக்கு விழுந்தா மட்டும்தான் அது என்ன பண்ணும்னா ஒரு நல்ல ஒரு செடியாக அது வந்து என்ன பண்ணும், முளைத்து வளரும். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் வந்து ஞானஸ்நானத்தின் முக்கியத்துவத்தை வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப கூர்மையாக வந்து வெளிப்படுத்துவதை நான் வந்து உணர்ந்து கொண்டேன். மீண்டும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் 24 வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகி மிகுந்த பலனை கொடுக்கும். இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு உவமையான ஒரு வசனமாகவும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோதுமையினுடைய இடத்துல வந்து இன்னைக்கு நான் என்ன வைத்துக் கொள்ளணும், இன்னைக்கு நான் அந்த கோதுமைய மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வந்து ஞானஸ்நானம் பெற்றால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா கிறிஸ்துவுக்குள்ளாக கனி கொடுக்கிறதாக இருக்கும். சரி, இப்ப இந்த வசனம் நம்ம மனுஷன் எருசலேமில் இருந்தான், அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான், அவனுமே பரிசுத்த ஆவி இருந்தான். இந்த வசனம் வந்து ரொம்ப தெளிவா ஒரு நபரை பத்தி சொல்லுது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சிமியோன். இந்த சிமியோனோட ஹிஸ்டரி, சிமியோன் யார், சிமியோன் பத்தி சொல்லும் போது என்னென்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து எருசலேமில் இருந்தாங்க, அதனோடு கூட அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும்
இஸ்ரவேலன் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய். இப்போ இஸ்ரவேலன் ஆறுதல் யாருன்னு நம்ம பார்க்கும்போது அது வேற யாரும் இல்ல, ஏசு கிறிஸ்து. அப்போ ஏசு கிறிஸ்து வருவதற்கு, அப்போ நம்ம வந்து இந்த சிம்மியோன் வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து என்பவர் வரப்போகிறார் என்பதை அறிந்திருந்த, அப்போ அந்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் அறிந்திருந்த ஒரு நபராக யார் இருந்தாங்கன்னா இந்த சிம்மியோன் இருந்தா நம்ம பார்க்க முடியும். அப்போ எதனால நம்ம தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவர் அறிந்திருந்தான்னு சொல்லிட்டு அதே வசனத்துல கடைசி பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் மேல் பரிசுத்த ஆவி இருந்தது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியை உடையவனாக ஒரு மனிதராக யார் இருக்கிறாங்கன்னா இந்த சிம்மியோன். சரி, அடுத்த ரெண்டு வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 28வது வசனம், அவன் அவரை தன் கரங்களில் ஏறி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து. இந்த வசனத்துல அவன் அவளைனா யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது ஏசு கிறிஸ்து. அப்போ என்ன அனுபவம்னா, ஏசு கிறிஸ்துவ அவருடைய அப்பாவும் அம்மாவும் வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. அந்த அனுபவத்துல வந்து இந்த வசனம் சொல்லுது, சிம்யோன் என்ன பண்றாங்கன்னா ஏசு கிறிஸ்துவை தன்னுடைய கையில வந்து ஏந்தி கொண்டார். கடந்த நான் வாசிக்கிறேன், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியினை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவன் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணினீர். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை வந்து சகல ஜனங்களுக்கும் ஆயத்தமாக்கினீர். அவரை வந்து என்ன பண்ணிருக்கிறீங்கன்னா வந்து எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கிஃப்டா நீங்க வந்து கொடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சிம்யோன் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் வந்து தேவனால் ஆயத்தம் பண்ணின ஒரு மனுஷன் என்பதை சிம்யோன் என்ன பண்றாங்கன்னா புரிந்து கொள்கிறாங்க. அப்ப புரிந்து கொண்ட உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைய வந்து கையில வாங்கணும்னு ஸ்தோத்தரிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான வசனம், 32வது வசனம். யாராவது எனக்கு அதை வாசிக்க முடியுமா? 32வது வசனம், 32வது வசனம், என்ன சொல்றாங்கன்னா, கடைசி காலகட்டத்துல வந்து சிம்யோன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து ஆவலோட காத்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த வசனம் கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து வாசிக்கும் போது என்ன அந்த வசனங்களை ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. நான் வந்து பார்த்துட்டு இன்னும் உயிர் போவதற்கும் வந்து அது பிரச்சனை இல்லை, நான் அவ்வளவு சந்தோஷமா என்னோட உயிர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த அளவு கூட என்ன பண்றாங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாக இருப்பதை நம்ம வந்து பார்க்க முடியும். 34வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், பின்னும் சிறியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் உழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த வசனத்துல வந்து ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை வந்து சிம்யோ யார்கிட்ட சொல்றாங்க நம்ம பார்க்க முடியும். மேலி கிட்ட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள் வந்து சொல்றாங்க. மீண்டும் உங்களுக்காக வாசிக்கிறேன், இதெல்லாம் இந்த நாளுக்குடைய மையப்பகுதி. பின்னும் சிம்யோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதையை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த வார்த்தைகளை வந்து சொல்லணும்னா கண்டிப்பாகவே வந்து அந்த வார்த்தைகள் சொல்வதற்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும்ல. அப்ப நம்ம முதலே பார்த்தோம் சிம்யோன் அவர் பரிசுத்த ஆவியை கொண்ட ஒரு நபராக இருந்தார். அப்ப இந்த வசனத்துல ஏதோ ஒரு மைய கருத்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த வசனத்துல இருந்து இந்த நாளுக்குள்ள மூன்று முக்கியமான காரியங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வசனத்துடைய முதல் பகுதி உழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் நியமிக்கப்பட்டவர். அப்ப இந்த வசனத்தை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது உண்மையாண்டு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எத்தனை முக்கியமான ஒரு காரியம் வந்து இந்த வசனத்துல இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக நான் உங்களுக்கு எடுத்த வாசிக்கிறேன், லூக்கா 19வது அதிகாரம் 2வது வசனம். லூக்கா 19வது அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு நபரை நம்ம வந்து அதை பார்க்க முடியும். ஆளுக்காரருக்கு தலைவரும் ஐஸ்வர்யவானுமா இருந்த சகியோ எனப்பட்ட ஒரு மனுஷன். இன்னைக்கு சகியோருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வந்து தெரியாதவர் யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் ஒரு ஆயக்காரர், ஆயக்காரருக்கு தலைவராக இருக்கிறார், அநியாயமாக வந்து காசை வந்து பெற்ற ஒரு நபராக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன பண்றாங்க நம்ம வந்து வாசிக்கும் போது 4வது வசனத்துல, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மறக்க ஏறினான். அப்போ நம்ம சகியோ பாக்குறோம், சகியோ வந்து மத்த ஜனங்கள் மத்திய அந்த கூட்டத்துல நிக்கல. சகியோ என்ன பண்றாங்கன்னா முன்னாக ஓடி என்ன பண்றாங்கன்னா வந்து
இயேசு கிறிஸ்துவை வந்து பாக்குறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்க வந்து பாருங்க. அதை கண் ஏழாவது வசனத்துல, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனருக்கு தங்கும்படி போனார் என்று முருமறுத்தார்கள். அப்போ அங்க இருந்த எல்லா ஜனத்துக்குமே வந்து யார் ஒரு பாவியான மனுஷனாக இருந்தாங்கன்னா இந்த சகையு. அப்போ ஒரு சகையு பத்தி சொல்றாங்க, இந்த பாவியான மனுஷனுடைய வீட்டுல வந்து இயேசு கிறிஸ்து போகிறான்னு சொல்லும் பொழுது அடுத்த வசனத்துல வந்து சகையினுடைய மனநாட்டத்தை நம்ம வந்து உணர முடியும். சகையு வந்து கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியை பாவிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் உறவினருக்கு எதையாலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் பிள்ளையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இந்த வசனத்துல நம்ம வந்து பார்க்க முடியும், முதலாவதாக சகையினுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை வீழ்ந்து எழுகிற ஒரு அனுபவத்தை நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வசனத்துல நம்ம வந்து வாஸ்தவம்ல லூக்கா 2:34 வசனம், வேதனதற்கும் எழுகிறதற்கும் நியமிக்கப்பட்டவர். இன்னைக்கு சகையினுடைய வாழ்க்கையை வந்து கிறிஸ்துவை விழுந்ததுனால அவருடைய பெண் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நம்ம வந்து வாசிப்போமே. அதே அதிகாரம் லூக்கா 19:9 வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவரும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஒரு வசத்துல ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அவனுடைய முன் வாழ்க்கை அவன் பாவியாக இருந்தாலும் அவனுடைய பெண் வாழ்க்கை வந்து ஆபிரகாமும் சந்ததியாக இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை வந்து தேவன் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா சகையினுடைய வாழ்க்கையில. இந்த ஒரு ஆசீர்வாதம் எதிரான சகையுக்கு கிடைக்கும் நம்ம வந்து பார்க்க முடியும். பார்த்தோம்னா சகையும் கிறிஸ்துவை விழுந்து எழுந்தார், அவனுடைய பாவத்தை எல்லாத்தையும் கிறிஸ்துவனுடைய பாவத்துல அவன் விழுந்தான். விழுந்து அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் எழுந்தும் பொழுது அவன் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய முன் வாழ்க்கையை பார்த்து அவனுடைய பின் வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமாக இருந்துச்சு. சரி, இன்னொரு நம்ம வந்து பார்ப்போம், Mark 14:3 அவனுக்கு வாசிக்கிறேன். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பண்ணி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நலகம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். இது யாருன்னாலும் மகதலினா மரியாளுடைய அனுபவத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா சீமோனுடைய வீட்டுல வந்து இருக்கிறாங்க. சீமோனுடைய வீட்டுல இருக்கும் பொழுது மகதலினா மரியாள் என்ன பண்றாங்கன்னா அந்த அவ்வளவு விலையுறுந்த நலகத்தை என்ன பண்றாங்கன்னா இயேசுடைய பாதத்துல வந்து ஊற்றுறாங்க. நம்ம 5 வசனத்துல வாசிக்கும் பொழுது, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரத்தினருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். அப்ப இந்த வசனத்துல வந்து எப்படி வந்து சகையோட பாவம் என்று முறுமுறுத்தாங்களோ அதே மாதிரிதான் இவங்க என்ன சொல்றாங்க, மகதலினா மரியாதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இவங்களை வந்து இதை தரித்திரக்கு வந்து கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ யுகங்கள் வாஞ்சைங்கிற புத்தகத்துல இந்த அனுபவம் பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, மகதலினா மரியாள் அந்த ஒரு கால அந்த ஒரு சிச்சுவேஷன்ல மட்டும் அவங்க வந்து முறுமுறுத்து அவங்க வந்து ஒதுக்கப்படல, அந்த சிச்சுவேஷன் வந்து இன்னொரு அற்புதமான ஒரு காரியம் வந்து நடந்திருக்கு. அது என்ன நியமம் வந்து யுகங்கள் வாஞ்சைங்கிற புத்தகத்துல நம்ம வந்து வாசிக்கும் பொழுது மகதலினா மரியாள் வந்து எங்க இருந்தாங்கன்னா சீமாவுடைய வீட்டுல. இந்த சீமாவுக்கும் மகதலினா மரியாளுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த ஒரு விபச்சாரத்துக்கு வந்து மகதலினா மரியாளை வந்து அழைப்பு விட்டு, ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த ஒரு காரியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதே இந்த சீமோன் தான். அப்போ இவங்களை பாவம் செய்வதற்கான காரணமா இருந்த சீமாவுடைய வீட்டுல தான் யார் இருந்தாங்கன்னு நம்ம வந்து பார்க்க முடியும்னா இந்த மகதலினா மரியாள். அப்போ அந்த மகதலினா மரதியில வந்து ஒரே ஒரு காரியம் தான் இருந்துச்சா, அது என்ன காரியம்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள நான் கிறிஸ்தவனுடைய பாதத்தில் விழாவிட்டால் கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ என்ன பண்றாங்கன்னா, அவங்களை சுத்தில உருவாலும் சரி, தன்னை பாவத்திற்குள்ளாக கொண்டு போன ஒரு நபருடைய வீட்டுல அவர் இருந்தாலும் சரி, என்ன பண்றாங்கன்னா அந்த நேரத்துல கிறிஸ்தவ இருக்கிறாங்களா, அப்போ அந்த நேரத்துல அவருடைய பாதத்துல விழுறாங்க. இப்போ மகளிர் மரியனுடைய பெண் வாழ்க்கை, அவங்களுடைய பெண் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி நம்ம 9 வசனத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம், எந்த சுவிசேஷன் உலகத்தில் எங்கெங்குமே பிரசரிக்கப்படுமோ அங்கங்கே இவை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எவ்வளவு அற்புதமான அனுபவம் பாருங்களேன். அப்போ சகையனுடைய வாழ்க்கையில சேர்ந்தாங்க, எல்லாரும் அவன் பாவியாதான் இருந்தாங்க, எல்லாரும் சுற்றி முடிஞ்சிருக்காங்க. ஆனா சகையனுடைய மனம்ல ஒன்றே ஒன்றுதான் இருந்துச்சு, நான் கிறிஸ்துவ விழுந்து என்னுடைய வாழ்க்கை ஏற்பப்படலைன்னா கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாக இருக்கும் என்பது சகையை உணர்ந்திருந்தாங்க. அதே மாதிரிதான் மகதலினா மரியாள், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ விழுந்து, நான் வந்து சீமோனுடைய வீட்டுல இருந்தாலும் சரிதான், நான் வந்து என்னை எல்லாரும் சேர்ந்து முறுமுறுத்தாலும், என்னை கேவலப்படுத்தினாலும் சரிதான், என்னை ஒதுக்கினாலும் சரிதான், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் இருந்தாலும் சரிதான், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ விழுந்து எழுந்தும் என்பதை வந்து இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப தேவையான வைத்திருந்த நம்ம வந்து புரிந்து கொள்ள வேணும்.
இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. மீண்டும் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 2:34 வசனம். அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலின் அநேகர் உழுவதற்கும் எழுந்திருக்கிறதற்கும். அப்போ அவர் அதற்காக நியமிக்கப்பட்டவர். பலர் அவரை வீழ்ந்து அவரை எழுவதற்காக அவர் நியமிக்கப்பட்டவர். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கு, அவருக்கு எல்லாமே நியமிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நமக்கு தேவை தேவன், நமக்கு நியமிக்கப்பட்டது என்னன்னா அவரை வீழ்ந்து அவரும் நம்மை வந்து மாறணும். கண்டிப்பாகவே நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் ஒரு மாறப்பட்ட ஒரு வாழ்க்கை இருப்பு என்பதுல வந்து எந்த ஒரு அழைப்பாடும் இல்லை. ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே வசனத்துல வந்து 2 விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பார்க்கணும். இவர் சிம்மம் சொன்னதற்கு ஏதாவது மாறாத நடந்திருக்குதான்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக முதல் காரியம் சகலமும் சரி மகதலாம் மரியாதை அவரை விழுந்து எழுந்தாங்க. இரண்டாவது, விரோதமாக பேசப்படும் அடையாளமாக. இன்னைக்கு வேதாகமத்தை நம்ம பார்க்கும்பொழுது இயேசுவோட ஊழியக்காலம் முழுவதிலும் ஒரு கூட்டம் வந்து அவருக்கு எதிராக பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவரை கல்லெறிந்தார்கள், அவரை துப்பினார்கள், அவரை வந்து சிறசையில் வந்து அடைந்த எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணாங்க, பொறுமை உள்ளவராக அவர் அதற்காக நியமிக்கப்பட்டவராக இருந்தார். அப்போ சிம்யோன் சொன்ன வார்த்தைகள் எதுவுமே பொய்யாகல. இன்னைக்கு நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் முக்கியமான பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி சகையும் சரி எப்படி மகதையா மரியாதை வந்து கிறிஸ்துவனுடைய பாதத்தில் விழுந்தாலும் விழுந்தவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதோ அதே மாதிரிதான் நாமும் மாற்றப்படும். நம்ம அதே அடையாளம் நம்ம வாசிக்கிறோமே, ஒரு கூட்டம் வந்து கிறிஸ்துக்கு எதிராகவே வந்து பேசிக் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நமக்கும் எதிராக வந்து நாம் கிறிஸ்துக்கு உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாகவே அவர் வந்து நம்மை உயர்த்த வேண்டிய இடத்துல வந்து கண்டிப்பாக உயர்த்துவார். மூன்றாவது காரியம் என்ன நம்ம வந்து பார்க்கும்பொழுது, யோவான் 12:24 நான் வந்து வாசிக்கிறேன். யோவான் 12:24 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், போதனை வகையானது நிழக்கல் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததை அதில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்ப எப்படி வந்து கோதுமை மணி வந்து தண்ணில விழுந்து அது முளைக்குமோ அதே மாதிரிதான் நான் எப்போ வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வந்து முளைத்து எழும்புகிறனோ அப்போ மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை எப்படி ஒரு கோதுமை மணி வந்து அது வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆசீர்வாதமாக இருக்குதோ அதே மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதுல வந்து எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதே மாதிரிதான் நம்ம வந்து சங்கீதம் 118 நம்ம வாசிக்கிற 22 வீடு கட்டுகிறவங்க ஆதாக வந்து தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து நல்ல விதைகளாக கிறிஸ்துவ என்கிற நல்ல நிலத்துல விழுகிறோமா என்பதை நம்ம என்ன பண்ணணும்னா சிந்திப்பதுல வந்து சிந்திக்கிறோம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. சரி, இப்ப முதலாவது பகுதியா நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம்னா, இன்னைக்கு நான் கிறிஸ்துவ விட வேணும். சரி, இப்போ நான் கிறிஸ்துவ விழுவதற்கு தாமதிக்கிறேனும், ஏன்னா நான் வந்து நான் கிறிஸ்துவ விழாம இருக்கும்பொழுது அதில் நான் இருக்கிற விளைவு என்ன நம்ம வந்து வேதாந்தத்துல படிச்சோம்னா, எடுத்து வாசிங்களேன் 20:18 லூக்கா 20:18 அந்த கடவுளை விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவன் நசுக்கி போடும் அவனை நசுக்கி போடும் என்றான். இந்த வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லுது, இன்னைக்கு நான் வந்து கிறிஸ்துவ விழு என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி வந்து ஒரு கோதுமை வந்து அதுல மனதில் விழும்பொழுது ஒரு ஆசீர்வாதமாக இருக்குதோ அதே மாதிரி நான் கிறிஸ்துவ விழும்பொழுது கண்டிப்பாகவே என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா கண்டிப்பா ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல அவர் என்னை விழும்பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா என்னுடைய நியாய தீர்ப்பாக இருக்கும். வேதாகமத்துல ரெண்டாவது எடுத்துக்காட்டுகள் நம்ம வந்து பார்த்து கொண்டு முடிக்க போகிறோம். முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 7 ஆதியாகமம் 7 சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோராவனுடைய அனுபவம். நோராவனுடைய அனுபவத்தை நம்ம வந்து பார்க்கும்போது அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே மனந்திரும்னு சொல்லிக்கிட்டு அவ்வளவு பெரிய ஒரு செய்தியை வந்து நோரா வந்து பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும், நோவாவும் அவருடைய குடும்பம் வந்து கிறிஸ்துவ விழுந்து எழுந்தாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா மத்த எல்லா ஜனங்களும் சரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேறு வார்த்தை அவங்க கேட்பதற்கு அவங்க தாமதிக்கிறாங்க. அவங்க வந்து கேட்பதற்கு அவங்க மனதை வந்து அவங்க செலுத்தல, அவங்க செலுத்தாம இருக்கும்போது என்ன நடக்குது நம்ம பார்த்தோம்னா, 7:4 இன்னும் 7 செஞ்ச பின்பு 40 இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிறவன் பண்ணுவேன் என்றார். இப்ப இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நோவா என்ன பண்றாங்க, நோவாவும் சரி அவருடைய குடும்பமும் கிறிஸ்து
கிறிஸ்துவை வேணும்னு எழும்புறாங்க. அப்போ கிறிஸ்துவை வேணும்னு எழும்பும் போது அவங்களோட வாழ்க்கை வந்து கிறிஸ்துக்குள்ளாக காப்பாற்றப்படுகிறது. ஆனா எந்தெந்த ஜனங்கள் வந்து அவங்களோட வார்த்தையை கேட்காமல் அவங்க வந்து அவங்களோட சொந்த வழியில சென்றார்களோ அவங்க எல்லாருமே வந்து அழிக்கப்பட்டார்கள். இன்னொரு எடுத்துக்காக பார்ப்போமே, தானியேல் 2 அதிகாரத்துல வந்து நீங்க திருப்பினீங்கன்னா, தானியேல் 2 அதிகாரம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது 34 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கல்களால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அதில் அந்த சிலுவை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அந்த பாதங்கள் மோதி அதில் நொறுக்கி போட்டது. அப்போது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்டாமும் வெள்ளியும் பொருளும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடைக்காலத்தில் போரடிக்கிற கடற்கரையிலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு உறவிடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிட்டு சிலையை மோதின கடவுள் என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிட்டு. அப்ப இந்த வசனத்துல நம்ம வந்து பாக்குறோம், எதோ ஒரு கதை வந்து என்ன போனதுன்னா ஒரு ராஜ்யத்தின் மேல் விழுகிறதாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. இதனுடைய கடைசி வசனத்தை நம்ம வந்து வாசிப்போமே, அந்த ராஜாக்கள் நாட்களிலே பரலோகத்தின் தெய்வம் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்பு பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளையையும் பொன்னையும் நொறுக்கிறதை நீ கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானா என்றைக்கும் நிற்கும். அப்ப இந்த வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்படுறது, அந்த கல் எனக்கு கையால் பெயர்க்கப்படாத கல் என்னது இயேசு கிறிஸ்துவைதான், அவருடைய ராஜ்யத்தை குறிக்குது. இன்னைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டியது நம்மளுடைய கையில இருக்குது. இன்னைக்கு வந்து எப்படி நோராவோட வாழ்க்கையா இருக்கட்டும், சகோதரிய வாழ்க்கை, மகதேவா மரியாளுடைய வாழ்க்கை, இவங்க நம்ம வந்து ரொம்ப குறுகிய எடுத்துக்காட்டுதான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அவங்க எல்லாருடைய வாழ்க்கை, அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்துவை அவங்க விழுந்து எழும்புனாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது, அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனா எப்போ வந்து நம்ம வந்து கிறிஸ்துவில விழுவதற்கு நம்ம வந்து கையை கொண்டிருக்கிறோமோ, கிறிஸ்து நம்மை விழும்போது எப்படி நம்மளுடைய காலத்துல ஒரு பெரும் அழிவு வந்துச்சோ, எப்படி தானியேலுடைய அனுபவத்துல வந்து கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை வந்து நிலைநாட்டினாரோ அதேதான் நடக்கும். இன்னைக்கு தீர்மானம் எடுப்பது நம்மளுடைய கையில இருக்குது. கிறிஸ்துவில் விழுவது என்பது ரொம்ப ஒரு எளிதான காரியம். இன்னைக்கு இந்த உலகம் எதுவுமே எனக்கு வேண்டாம், தேவன் மட்டுமே எனக்கு போயிருக்கு, இந்த உலகத்துல இருக்கிற ஆசபாசங்கள் சரி, என்னுடைய சொத்து ஆகட்டும், என்னுடைய சுகங்கள் ஆகட்டும், இது எதுவுமே எனக்கு தெரியவில்லை, தேவன் ஒருவர் மட்டுமே போதும். இன்னைக்கு அவர் நம்மை அழைப்பதற்கான நூதனமான திருச்சபை சாம்பிளி அட்வென்டிஸ் எல்லாம் நம்ம வந்து வாய்க்கு மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறோமா, இல்ல இன்னும் அதிகமான ஊழியங்கள், அதிகமாக இன்னும் அதிகமாக ஜபிக்கிறோமா, இன்னும் அதிகமாக வேதம் வாசிக்கிறோமா, இன்னும் அதிகமாக புத்தகங்கள் படிக்கிறோமா, அது மட்டும் படிக்கிறவர்களாகவும் கேட்கிறவர்களாகவும் மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இருக்குது என்பதை நம்ம வந்து கண்டிப்பாக சிந்தித்து பார்க்கணும். இங்க நம்ம டெய்லி வந்து சொல்ற ஒரு காரியம், காலம் சமீபமா இருக்குது, இந்த ராத்திரி கிறிஸ்து வந்தார் என்றார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை வந்து கிறிஸ்துவ விழுந்து எழுந்துகின்ற ஒரு நிலைமை என்னுடைய வாழ்க்கையில இருக்குதா என்பதை நம்ம வந்து ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டிய, நம்ம வந்து சிந்தித்து பார்க்கக்கூடிய கட்டாயத்தில் நம்ம வந்து இருக்கிறோம் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். இப்ப இந்த நாள்ல இப்ப நம்ம வந்து ஒரு முடிவெடுப்போம், நான் ஏன் என்னுடைய வாழ்க்கை, நான் இந்த நொடிய என்னுடைய வாழ்க்கையை வந்து கிறிஸ்துவ பாட்டில் நான் விழுந்து எழும்புகிறேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அது ஞானஸ்நானமாக இருந்தாலும் சரி, ஞானஸ்நானம் எடுத்தவர்களும் இந்த நாள் அனுபவ தீர்மானம் எடுப்போம். இனிமே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பழைய வாழ்க்கை இனி என்னுடைய வாழ்க்கையில் இருப்பதில்லை, தேவன் புதிய என்னை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றும் என்ற ஒரு ஜபம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும் என்பது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு சிறப்பு தாடி மனிதன் ஒருவர் என்ன பண்றாங்கன்னா ஒரு திருச்சபைக்கு போகிறாங்க. முதலாளி என்ன பண்றாங்கன்னா தேவ செய்தியை கேட்டுக்கிட்டு பாஸ்டர் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளால என்ன பண்ணிடுறாருன்னா சர்ச் வந்து வெளியே போயிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா போதகர் வந்து அந்த சர்ச் இருக்கிற எல்லா டீக்கன்ஸ் கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க வந்து இங்க ஒரு சிறப்பு தாடி மனிதன் வந்திருந்தாரு, அவர் நீங்க பாத்தீங்களான்னு கேட்கும்பொழுது இல்ல நாங்க பாக்கல, நீங்க பார்த்திருக்கீங்க நாங்க பாக்கலன்னு சொல்லி சொன்னாங்க. இரண்டாவது வாரம் என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்றாங்க, இந்த சிறப்பு தாடி மனிதன் வருவாரான்னு சொல்லி பார்க்கும்போது பாஸ்டர் என்ன பண்றாங்கன்னா குழப்பத்துல இருந்து பாக்குறாங்க. அப்ப எல்லாருமே நோட்டீஸ் பண்றாங்க, ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இந்த சிறப்பு தாடி மனிதர் தப்புன்னு சொல்லிட்டு வந்து அவங்க சர்ச் முடிஞ்சோட கிளம்பி போயிட்டாங்களாம். மூன்றாவது வாரம் என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது இந்த மனிதரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளான் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சாமன் முடிஞ்சவன பாஸ்டர் என்ன பண்றாங்கன்னா பெர்ஃபெக்ட்ல இருந்து இறங்கி வந்து அந்த மனிதரை சந்திக்கிறாங்களா. அந்த மனிதரை சந்திக்கும் போது உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களை நான் ஒரு 2 வாரமாக பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்ககிட்ட பேசணும், நீங்க என்னோட திருச்சபைக்கு டெய்லி வாங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி நான் வந்து காத்திருந்தேன், ஆனா நீங்க வந்து போயிட்டீங்கன்னு சொல்லும்போது அந்த சிறப்பு தாடி மனிதன் சொன்னானா நானும் வந்து ஒரு திருச்சபையினுடைய அங்கத்தினராக தான் இருந்தேன், எனக்கும் ஒரு குடும்பம்
இருந்துச்சு, ஆனா அது இப்ப என்கிட்ட இல்ல. அதே மாதிரிதான் நான் ஒரு காலகட்டத்துல வந்து என் அப்பரிச்சமை வந்து ஒழுங்காக வந்து கொண்டிருந்தேன், ஆனா இப்போ எனக்கு வந்து ராக் மியூசிக்கும் அதன் மேல அதிகமான பச்சை வந்ததுனால நான் இப்ப எல்லா தவறுக்கும் வந்து உள்ளாகி விட்டேன். இப்ப என்ன நான் எதுக்காக திருச்சபைக்கு வந்திருக்கிறேன்னா, எனக்கு திருச்சபைக்கு வந்து மீண்டும் ஒரு அங்கத்தினர் ஆகணும்னு சொல்லி எனக்கு ஆசை இல்லை. ஆனா எனக்கு வந்து நீங்க சொன்ன அந்த செய்தி எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த திருச்சபைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த நபர் சொன்னாங்களாம். அப்போ அவருக்கு அந்த கதையை அவருடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஒரு காரியத்தை வந்து முடிச்சாங்களாம், நான் வந்து திருச்சபைக்கு அங்கத்தினர் ஆகுவதற்கு வரல, என்னோட மனதுல வந்து எதோ ஒரு எம்டினஸ் இருக்கு, எதோ ஒரு தேவை இருந்துச்சு, அந்த தேவை வந்து உங்களுடைய சத்தியம் வந்து அந்த ஒரு தாகத்தை வந்து உங்களுடைய சத்தியம் தீர்க்கும் தீர்க்கும் என்பதை வந்து நான் அந்த முதல் நாள் சத்தியத்துல வந்து நான் வந்து உணர்ந்து கொண்டேன். அதுதான் வந்து என்னை மீண்டும் ஒரு முறை இங்க வருவதற்காக செய்ததுன்னு சொல்லிக்கிட்டு அந்த சிவப்பு தாரி மனிதன் சொல்லிக்கிட்டு கிளம்புனாராம். இன்னைக்கு அதே சிவப்பு தாரி மனிதனுடைய அனுபவம் நமக்கும் இருக்கலாம், நம்மளுடைய பக்கத்துல இருக்கவங்களும் இருக்கலாம். இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட சொல்ல ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யோவான் 4:14 வசனத்துல, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். இன்னைக்கு தீர்மானம் எடுப்பது நம்மளுடைய கைகள்ல இருக்கிறது. அப்போ எப்படி எவ்வளவு ஞானமும் ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்பதை நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம ஒரு காரியம் வந்து புரிந்து கொள்ளணும், இன்னைக்கு என்னுடைய கையில இருக்கிற கேண்டில்ல வந்து நான் லைட் பண்ணாம மத்தவங்களுக்கு நான் வந்து கொடுக்க முடியாது. என்னிடத்துல வெளிச்சம் இருந்தால் மட்டுமே தான், என்னிடத்துல பரிசுத்தாவியானவர் இருந்தால் மட்டுமே தான், என்னோட கிறிஸ்து இருந்தால் மட்டுமே தான், நான் என்னிடத்துல என்னோட பக்கத்துல இருக்கவங்களுக்கு நான் வந்து அதே ஒளிய அதே சத்தியத்தை நான் வந்து கொடுக்க முடியும். இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஞானப்படி சொல்லலாம், இன்னைக்கு நம்ம வந்து நம்மை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம், ஆனா காலத்துல கட்டாயத்துலாம இருக்கோம். ஆனா உண்மையாகவே சொல்ல நம்ம வந்து எல்லாருமே சானிட்டரி அட்வென்டிஸ் மீதமான திருச்சபையில இது எல்லாமே சொல்றது பத்தி நம்ம வந்து பார்த்தோம்னா, நம்ம இந்த நேரம் வந்து நம்மளை தயார்படுத்துவதற்கான நேரம் இல்ல, மற்றவர்களை வந்து தயார்படுத்துவதற்கான நேரம். ஆனா இன்னைக்கு என்னுடைய நிலைமையே வந்து இவ்வளவு மோசமாக இருக்கும்போது நான் மத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லி நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணும். இன்னொரு நாள் அந்த முடிவெடுப்போம். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை விழுந்து எழும்போது அவர் அதற்காக நியமிக்கப்பட்டவர். அப்போ அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நான் எல்லாவற்றையும் ஒப்படைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக தேவன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் கொடுக்கிற ஜீவத்தண்ணி நித்திய காலமாக உங்க இடத்துல இருக்கும்னு சொல்லி தேவன் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட தேவனிடத்துல எப்படி கோதுமை மணி விழுந்து எழுதுகிறதோ அதே மாதிரி அவரை நாம் விழுந்து எழுவோம், கண்டிப்பாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் செய்வோம். ஒரு சிறு ஜெபம் செய்து முடிப்போம். கிருபையில நல்ல தகப்பனே இயேசப்பா, ஒரு அற்புதமான செய்தி நாங்க வந்து இந்த நாள்ல கற்றுக்கிறோம் சுவாமி. இயேசப்பா இந்த நாளும் வந்தவரே நாங்க ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க இயேசப்பா. நாங்க உண்மை விழுந்து எழுவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க இயேசப்பா. இந்த உலகத்துல வந்து எங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், எங்களுடைய சொத்தாக இருக்கட்டும், எங்களுடைய வேலையாக இருக்கட்டும் சுவாமி, எங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், இது எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை நாங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து உண்மை எங்களுடைய வாழ்க்கையை வந்து புதுமையாக்கப்படுது எங்களுக்கு கிருபை செய்யுங்க இயேசப்பா. இது என்ன ஒவ்வொரு நேரம் கூட வழிநடத்துங்க. இந்த ஒரு கேள்வி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. இது என்ன ஒவ்வொரு நேரம் கூட வழிநடத்துங்க. இவை யாவற்றையும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன நல பிதாவே, ஆமென்.